இன்று செய்ய முடியாத ஒரு விஷயம் இன்னொரு நாள் வெற்றிகரமாக செய்ய முடியும். முன்னேற்றத்திற்காக செய்த எந்த ஒரு வேலையும் ஒருபோதும் வீணாவதில்லை. கடினமான சூழ்நிலையில் பூரண அமைதி வேண்டும். தளராத நிதானமான முயற்சி எப்போதும் மிகப்பெரிய அளவில் பலனை கொண்டு வரும். விஷயங்கள் கடினமாகும் போதெல்லாம் நாம் அமைதியாகவும் மௌனமாகவும் இருக்க வேண்டும். மிக கடினமாக இருப்பினும் எது உனக்கு மிக சிறந்ததாக தெரிகிறதோ அதையே எப்பொழுதும் செய். தளராத நம்பிக்கையே நமக்கு உள்ள வழித்துணை. கஷ்டம் எதுவாயினும் நாம் உண்மையாகவே அமைதியாக இருந்தால் தீர்வு வரும். நம் அவநம்பிக்கை நம் குறைபாடுகளின் தோற்றுவாய். நாம் முன்னேற்ற பாதையில் செல்வதே பிறரை முன்னேற்ற செய்ய சிறந்த வழி. நடக்க வேண்டியவை நடக்கும் என்று திட உறுதியுடன் நாம் முன்னேற வேண்டும். நம் அறிவு வளர வளர நம் அறியாமையின் அளவை நாம் உணர முடிகிறது. அமைதியுடன் கூடிய பொறுமை வெற்றிக்கு நிச்சயமான வழி. நீ எப்படி இருந்தாய் என்பதை பற்றி கவலைப்படாதே. எப்படி இருக்க விரும்புகிறாய் என்பதை மட்டும் நினை. நீ நிச்சயமாக முன்னேறுவாய். இடையூறாத பேரார்வம் எல்லாம் குறைகளையும் போக்க வல்லது. உண்மையான வலிமை எப்பொழுதும் அமைதியானது. தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்வதை விட மிகப்பெரிய வெற்றி வேறெதுவும் இல்லை. தன்னுடைய தவறுகளை தானே உணர்வதை விட மிகப்பெரிய வீரம் வேறெதுவும் இல்லை. தொடர்ந்து ஆர்வமுற்றால் தேவையான முன்னேற்றம் வந்தே தீரும். ஆபத்தான வேளையில் பூரண அமைதி தேவை. இந்த விஷயங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் நாம் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கும் உறுதுணையாக இருக்கும்.